Come on, boys, let's go practice. அட இருப்பா, என் பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப பேங்க்ல கம்ப்ளைன்ட் பண்ணு. பேங்க்க்கு எழுதி ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுள் போடுறாங்க. அப்ப ஆர்பிஐயோட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு. இரு நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல தேர்ட் அம்பயர் மாதிரி தான் ஆர்பிஐ பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன். ஆர்பிஐ சொல்லுது பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட்ட ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இது உங்க புகாரை தீர்க்க ஆர்பிஐயின் சுலபமான வழி. அதுவும் ஃப்ரீயா. புரிஞ்சுதா? ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. வணக்கம் நேயர்களை, பொதிகை தொலைக்காட்சியின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது தமிழகத்திலே பரபரப்பாக நாம் எதிர்கொண்டு வரக்கூடிய நிவர் புயல், அந்த நிவர் புயல் தற்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்தெந்த பகுதிகளிலே கடந்து வந்து கொண்டிருப்பது என்பதையெல்லாம் நாம் செய்திகளின் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக எத்தனையோ புயல்களை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். வர்தா புயல், கஜா புயல் என்று பல புயல்களை சந்தித்த தமிழகம் இன்று வந்திருக்கக்கூடிய நிவர் புயல் பற்றி சொல்லும் பொழுது மெதுவாக மெதுவாக அது நகர்ந்து வருகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மகாபலிபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே அது கரையை கடக்கும் என்ற செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நமது பொதிகை செய்தியாளர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்களுடைய எண்ணங்களின் அடிப்படையிலே தற்பொழுது கள நிலவரத்தை நாம் அறியவிருக்கிறோம். திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் தனசேகர் இணைப்பிலே வந்திருக்கிறார். வணக்கம் தனசேகர். கள நிலவரம் திருவள்ளூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் கள நிலவரம் எப்படி உள்ளது சார்? சார், திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிவர் புயல் காரணமாக இரண்டாவது நாளாக காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான பெரியகுப்பம், ஈக்காடு, காக்கலூர், மணவாள் நகர், பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்துட்டு இருக்கு. அதனால சாலைகள்ல வந்து தண்ணீர் அதிகமா ஓடுது. வாகன ஓட்டிகள் வந்து மெதுவாக போயிட்டு இருக்காங்க. தனசேகர், வந்து சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்குங்க ஐயா. சரிங்க சார், மழை அளவு அதிகரித்துள்ளதா, அதனால வந்து தண்ணீர் தேங்கி இருக்குதா, அதனால ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை பற்றி சொல்லுங்க சார். மழைய பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் தேங்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பூண்டி, புழல், சோழவரம் ஏரிகள் வந்து வேகமாக நிரம்பிக்கிட்டு வருதுங்க ஐயா. பூண்டி ஏரியில வந்து பாத்தீங்கன்னா 35 அடி கொள்ளளவு. பூண்டி ஏரியில தற்போது வந்து 31 அடி நீர் உள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா 21 அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில நீர்மட்டம் வந்து இப்போ 18 அடியா உயர்ந்து இருக்குது. சோழமரம் ஏரி வந்து 18 அடி கொள்ளளவு கொண்டது, அதுல வந்து 5 அடி நீர் வந்து இப்போ இருக்கு. தனசேகர் சார், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மீட்பு பணிகள் குறித்து, முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அங்க இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து. ஆமாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாவட்டத்துல மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய பகுதிகள் பாத்தீங்கன்னா 8 பகுதிகள் உட்பட 133 பகுதிகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளில் வந்து வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை, துறை மற்றும் அனைத்து துறையினர் வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் வந்து கடலோர கிராமங்கள் வந்து 70 கிராமங்கள் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா பழவேற்காடு, திருவத்தூர், 800 அந்த அந்த பக்கங்கள்ல வருதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கடல் சீற்றம் வந்து அதிகமா இருக்குது. அதனால வந்து 800 துறைமுகத்தில் 9 எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கடல் சீற்றத்துடன் வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இப்போ வந்து காவல்துறையினர் வந்து பொதுமக்களை கடற்பகுதிக்கு போக வேணாம் தடுத்து காலையிலேருந்தே இது பண்ணிட்டு இருந்தாங்க, தடுத்துட்டு இருந்தாங்க. மீனவர்கள் வந்து அவங்க படகுதான் வந்து பத்திரமா பாதுகாப்பா கட்டி வச்சிருக்காங்க ஐயா. இப்போ வந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கிறதுக்கு 660 தற்காலிக முகாம்கள், வைரவன் குப்பம், காட்டுப்பள்ளி ஆகிய இடங்கள்ல 2 பாதுகாப்பு மையங்கள் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா திருப்பாலைவனம், ஆண்டார்மடம், பள்ளிப்பாளையம், எலாவூர் ஆகிய 5 இடங்கள்ல பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலையில் இருக்கு. அது மட்டும் இல்லாம தனியார் கல்லூரிகள், திருமண மண்டபங்கள் அங்கெல்லாம் வந்து தயார் நிலையில இப்ப இருக்கு. அவங்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தயார் நிலையில வச்சிருக்காங்க மாவட்ட நிர்வாகம். தனசேகர் சார்,
கடலோர பகுதி மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்களா? இப்ப வந்து அந்த நிலைமை எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட உதவிகள் வந்து கிடைத்திருக்கிறதா? அந்த சூழ்நிலையை பற்றி சொல்லுங்களேன். எல்லா முகாம்களிலும் வந்து பாத்தீங்கன்னா உணவு, பெட்ஷீட்டு, அந்த கொசுவர்த்தி எல்லாமே வந்து தயார் நிலையில் இருக்கு இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இந்த பழவேற்காடு அந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த முகாம்களுக்கு வந்து ஒரு 75 குடும்பங்களுக்கு சேர்ந்த மக்களை வந்து பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க ஐயா. ஒரு வாய்ப்பு சிறப்பாக சொன்னீர்கள் தனசேகர் சார். இப்போ முக்கியமாக சொல்லும் பொழுது சார், இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிவர் புயல் அப்படிங்கு சொல்லும் பொழுது இதுவரை இல்லாத அளவுக்கு மெதுவாக நகர்ந்து வருது அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படித்தான் சூழ்நிலைகள் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புயல் முன்னெச்சரிக்கை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கு சார்? எல்லா அந்த வருவாய்த்துறை தாசில்தார் அந்த அந்த அதிகாரிகள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் இருக்காங்க. அதனால வந்து பெருமளவு பொதுமக்கள் வந்து யாருமே வெளியே வரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து யாருமே சாலைகள் வந்து வெறிச்சோடி கடந்துட்டு மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா தான் இருக்கிறாங்க. நன்றி தனசேகர் சார், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அன்பு நேயர்களே, தற்பொழுது நிவர் புயல் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மக்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் என்பது பற்றி சொல்லும் பொழுது எத்தனையோ புயல்களை நாம் சந்தித்திருக்கலாம். இந்த நிவர் புயல் என்பது ஒரு தனிப்பட்ட, யாருமே எதிர்பார்க்க இயலாத, கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே பாதுகாப்பாக நாம் இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு நம்மை அறிவுறுத்தி இருக்கிறது. தற்பொழுது செங்கல்பட்டிலிருந்து செய்தியாளர் இணைகிறார், அவரோடு நாம் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் சார். இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள நிலவரம் எப்படி இருக்கு சார், ப்ளீஸ் சொல்லுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது சார். கடலோர பகுதிகளான தாமலவரம், அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று மாலை 4 மணியிலிருந்து பலத்த காற்று வீசி வருகிறது. கடல் அலைகள் வந்து மிகவும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. சரி சார், மழையுடைய அளவு அதிகரிச்சிருக்கா, தண்ணீர் தேங்கி இருக்கா சார்? ஆமா சார், தொடர்ந்து வந்து மழையினுடைய அளவு வந்து அதிகரித்து வருகிறது. மாவட்டத்தில் வந்து முக்கியமான ஏரியான மதுராந்தக ஏரியின் கொள்ளளவு வந்து அதிக அளவு சரிங்க. மீட்பு பணிகள் குறித்து சொல்லுங்க, முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து எத்தகைய சூழ்நிலை இங்க நிலவிட்டு இருக்கு, அது பற்றி பதிவு செய்யுங்கள். மீட்பு பணியில வந்து வெள்ளம் மற்றும் மழை நீரை அகற்றிட வந்து பம்புகள், ஜேசிபி போக்களின் இயந்திரங்கள் வந்து தயார் நிலையில உள்ளன. மாவட்டம் முழுவதும் வந்து 273 முகாம்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. மாமல்லபுரம் கடலோர சுற்று வட்டார பகுதியில் வந்து 17 முகாம்கள் அமைக்கப்பட்டு இதுவரை 3800 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீனவர்கள் படகுகளும் பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளது சார். மீட்பு பணியில வந்து தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர், தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் வந்து களத்தில் உள்ளனர். சிவகுமார் சார், இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு கூடிய கள நிலவரம் பற்றி சொன்னீங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறோம். புயலுக்கு, அதாவது புயலுக்கு இப்ப நம்ம கிட்டத்தட்ட தயாராகிட்டு ஒவ்வொரு சூழ்நிலையை நோக்கி நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த சந்தர்ப்பத்துல புயலுக்கு பின்பு சேதங்கள் எந்த அளவுக்கு இருக்கலாம் என்பது குறித்து ஏதேனும் தகவல்கள் எதிர்பார்க்கலாமா? எல்லா பகுதியில வந்து பாதுகாப்பு நடவடிக்கையில வந்து மீட்பு படையினர் வந்து இருக்காங்க. பொதுமக்களை வந்து பாதுகாப்பாக தங்க நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு இருக்காங்க. இது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காங்க சார். நன்றி. தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் வந்து சமுதாய கூடங்கள், பள்ளிகளில் வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு தேவையான உணவு வசதிகளும் செய்து கொடுத்திருக்காங்க. நன்றி சிவகுமார் சார். அடுத்த செய்தியாளரை நாம் சந்திக்க காத்திருக்கிறோம். அன்பர்களே, தற்பொழுது நிவர் புயல் எந்த அளவுக்கு மேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் செய்திகளின் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எந்த அளவுக்கு கூறியிருக்கிறதோ அதை ஒவ்வொருவரும் கருத்திலே கொண்டு முன்னெச்சரிக்கையாக நாம் செயல்பட வேண்டும். முக்கியமாக குழந்தைகளை பாதுகாத்து மிக ஜாக்கிரதையாக அளவிலே அவர்களை பாதுகாப்பது அவசியமாகிறது. அது மட்டுமல்லாமல் நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை முன்பே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய வானிலை மைய இயக்குநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கருத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் இது. ஏனென்றால் மற்ற புயலை விட இந்த புயலினுடைய அளவு என்பது மாறுபட்டு இருக்கிறது. முதல்ல வந்து டெல்டா பக்கம் நோக்கி வருதுன்னு சொன்னாங்க,
இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாமல்லபுரம் அந்த காரைக்கால் இடையே அது கரையை கடக்கும் என்று சொல்றதுனால சூழ்நிலைகள் இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்ததாக நாம் செய்தியாளரை பார்க்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். புதுச்சேரியிலிருந்து உங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார். புதுச்சேரியில இப்ப கள நிலவரம் எப்படி இருக்கு சார்? சுரேஷா சொல்லுங்க. புதுச்சேரியில இப்ப தொடர்ந்து மழை பெய்திட்டே இருக்கு. காற்றின் வேகம் வந்து கொஞ்சம் படிப்படியா வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. படிப்படியா அதிகரிக்கிறதுனால வந்து மரங்கள் அசைவு வந்து ரொம்ப அதிகமான முறையில தெரிய ஆரம்பிக்குது. ஏறக்குறைய ஒரு 6 மணியிலிருந்தே இந்த மரத்தினுடைய அசைவு வந்து அதிகமா இருக்குது. அந்த அசைவை வச்சு நம்ம பார்க்கும்போது காற்றினுடைய வேகம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. ஒரு 30-40 கிலோமீட்டர் வரைக்கும் இப்பயே காற்று அடிக்கும் போல தோணுகிறது. அதே நேரத்துல மழையும் வந்து விடவே இல்லை. மழை வந்து அதாவது கனமழையாக பெய்யவில்லை, தூரலான மழையாகவே தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. காலை 8 மணி முதல் தற்பொழுது 6 மணி வரை மழையின் அளவு வந்து 6.2 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது புதுச்சேரியில. இதனால வந்து ஒரு சில தாழ்வான பகுதிகளில் மட்டும் வந்து தண்ணீர் தேங்கி உள்ளன. மற்றபடி பெரும்பாலான இடங்கள்ல தண்ணீர்லாம் வடிந்து விட்டு ஆனால் மரத்தின் அசைவு மட்டும் அதிகமாக இருப்பதால் ஒரு சில இடங்களில் மட்டுமே சில மரங்கள் வந்து விழுந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. சுரேஷ் சார், இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய மரங்கள் சூழ்நிலையை பத்தி எல்லாம் சொன்னீங்க. பொதுவா இப்ப இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய எல்லாருக்குமே விழிப்புணர்வு அதிகமான முறையில இருக்கிறதுனாலதான் இப்ப வந்து புதுச்சேரியில நிசப்தமான சூழ்நிலை தான் நிலவுகிறது. ஏன்னா பொதுமக்கள் யாருமே வந்து வெளியில யாருமே நடமாட்டம் இல்லை. அதாவது இந்த அத்தியாவசிய பணிகள்ல ஈடுபடுறவங்க மட்டும்தான் இப்ப வந்து நடமாட்டத்துல இருக்கிறாங்க. ஊடகவியலாளர்கள் அவங்க எல்லாம் வந்து மட்டும்தான் நடமாட்டத்துல இருக்காங்க. மட்டும் பொதுமக்கள் யாருமே வந்து வெளியில இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல வந்து பாதுகாப்பான முறையில வந்து இருந்துட்டு இருக்காங்க. பாதுகாப்பாக வீடு இல்லாதவங்க அரசு ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு ஹெல்த் முகாம்கள்ல அந்தந்த அருகாமையிலேயே, அதாவது ரொம்ப தொலைவும் போகிறது இல்லை, அருகாமையிலேயே உள்ள முகாம்கள்ல அங்கங்கே தங்கறதுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதுல வந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா ஏறக்குறைய பாதுகாப்பை கருதிய மக்கள் எல்லாம் அனைவரும் வந்து முகாம்கள்ல வந்து தங்க வைத்துள்ளனர். சுரேஷ் சார், சிறப்பாக சொன்னீர்கள். பொதுவாக அவங்க தங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கான தேவைகள், உணவு, குடிநீர், மருத்துவ உதவிகள், அதுவும் இப்போ வந்து கொரோனா மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த கொரோனா குறைஞ்சி வந்தாலும் கூட இப்போ அதுக்கான மருத்துவ உபகரணங்கள், உணவு, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அதை பற்றி பதிவு செய்யுங்கள். ஒவ்வொரு முகாம்லையும் வந்து அத்தியாவசிய பொருட்கள்ன்ற மாதிரி உணவு மற்றும் மருந்து, அதாவது அத்தியாவசிய மருந்துகள்ன்ற மாதிரி இந்த பேராசிட்டமால் மாதிரி இம்பார்ட்டன்டான மெடிசன்ஸ் வந்து ஸ்டாக் அங்கே வச்சிருக்கிறாங்க. ஆரம்ப சுகாதார மையங்கள் மூலியமாக செவிலியர்கள் மற்றும் ஒரு சில மருத்துவர்கள், ஒரு சில முகங்கள்ல மருத்துவர்களும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து பாண்டிச்சேரியினுடைய சுற்றுலு வரும். சுரேஷ் சார் நன்றி. சுரேஷ் சார், இப்ப வந்து புதுச்சேரியினுடைய நிலைமைகளை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தீங்க. அங்க வந்து சார் இப்ப வந்து இருக்கக்கூடிய நிலைமையை பத்தி சொல்லும் பொழுது கடலோர பகுதி, சோ அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா இருக்கிறதுனால அந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு வந்திருக்காங்க நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க. அதே சமயம் மற்றைய சூழ்நிலையை பார்க்கும்போது இப்ப மற்றவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அச்சம் இருக்கும். அந்த அச்சம் வந்து எந்த விதத்தில் எதிர்கொள்ளப்படுகிறது, அதற்கு வந்து எப்படியான சூழ்நிலைகளை வந்து மக்கள் இப்ப எதிர்கொண்டிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். கடற்கரை இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 கிராமங்கள் வந்து மீனவ கிராமங்கள். இந்த மீனவ கிராமங்கள்ல வந்து 2000 படகுகள் வந்து உள்ளது. இந்த 2000 படகுகளும் வந்து கடலுக்கு சென்றுமே திரும்பி வந்துட்டாங்க. அவங்க அனைத்துலாம் அந்த படகுகள் வந்து பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டாங்க. வலைகளையும் பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டாங்க. கட்டிடம் உள்ள வீடுகள் இருக்கிறவங்க வந்து வீடுகள்லயே பாதுகாப்பா இருக்காங்க. கட்டிடமா இல்லாத வீடுகள், கூரை வீடுகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து முகாம்கள்ல வந்து சென்று தங்கி இருக்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு தேவையான வேற அத்தியாவசிய தேவைகளை செய்யறதுக்காக அந்தந்த கிராம பகுதிகளிலே ஒரு முகாம் அமைச்சு அந்த முகாம்ல வந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உடனடி நிவாரணப் பொருட்களை அந்த பகுதியிலே தரத்துக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இது இல்லாம மீட்பு பணிக்காக வந்து ஒரு 40 பேர் கொண்ட ஒரு மீட்பு பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து கடற்கரை பகுதிகளிலே 4 பிரிவுகளாக பிரிந்து, அதாவது 10 பேரா பிரிந்து 4 இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் எந்த விதமான எமர்ஜென்சி ஏற்பட்டாலும் உடனடியாக ரெஸ்கியூ பண்றதுக்கு அவங்க தயார் நிலையில இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் புயல் முடிந்த பிறகு கூட சேதங்கள் ஏற்பட்டால் அதனை உடனடியாக சரி செய்வதற்கு துணை ராணுவ படையினுடைய மத்திய அரசில் வந்து மாநில முதலமைச்சர் கேட்டிருந்தார். அதனுடைய அடிப்படையில துணை ராணுவ படையை சேர்ந்த ஒரு 110 பேர் வந்திருக்காங்க. அவங்க 2 குழுக்களாக பிரிந்து தயார் நிலையில் இருக்கிறார்கள். இவர்களுடைய பணி வந்து புயலுக்கு பிறகு செயல்படும் என்று தெரிவித்தது. சுரேஷ் சார்,
தற்பொழுது வந்து இப்படி ஒரு, அதாவது நீங்க சொன்னீங்க புயல் மழை ரெண்டுமே கலந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அப்படி பார்க்கும்போது மின்சார இணைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய சூழ்நிலைகள் பற்றி சொல்லுங்களேன். மின்சாரம் எப்படி துண்டிக்கப்பட்டிருக்கா? மின்சார இணைப்பு இதுவரைக்கும் துண்டிக்கப்படல. மின்சார இணைப்பு பொறுத்த வரைக்கும் நீங்க நகரப்பகுதின்றதுனால பெரும்பாலும் இடங்கள்ல வந்து அண்டர் கேபிள் சிஸ்டம் வச்சிருக்காங்க, அதனால அந்த பகுதிகளில் வந்து மின்சாரம் என்றது துண்டிக்கப்படல. கிராம பகுதிகளில் அது ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்ட இடங்கள்ல மட்டும் மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து, அதாவது காலின் வேகம் அதிகரிக்கும் பொழுது படிப்படியாக மின்சாரம் நிறுத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. சரி சார், உங்களுடைய அடிப்படையில் உங்களுடைய சிறப்பான தகவலுக்கு நன்றி. அடுத்த செய்தியாளரை நோக்கி நாம் செல்லலாம். அன்பர்களே, நிவர் புயல், இந்த புயலை பற்றி சொல்லும் பொழுது இந்த புயலுக்கு வெளிச்சம் என்று பெயர். ஈரான் நாட்டிற்கு, ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் இதற்கு வெளிச்சம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நிவர் என்றால் வெளிச்சம் என்று பொருள். எனவே கண்டிப்பாக இந்த புயலானது எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் கேள்விக்குறியாக இருந்தாலும், மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் இருந்து கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக விளங்கி அதையெல்லாம் நாம் தற்பொழுது கடைபிடித்து வெற்றிநடை போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் நம்மோடு இணைகிறார், அவரை நாம் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் சார். நந்தகோபால், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரு முக்கியத்துவமான மாவட்டம்னு சொல்லலாம். கல நிலவரம், தஞ்சாவூர்ல சூழல் இப்பொழுது எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக, அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள நிவர் புயல் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் மழை பெய்ய துவங்கியது. காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது 7:30 மணி வரை மிதமான மழையை பெய்து வருகிறது. காற்றின் வேகம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காற்றின் வேகம் புயல் வேறு பகுதிக்கு சென்றதுனால காற்றின் வேகம் மிதமாகவே இருக்கு. மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதால மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கோவிந்த ராவ் கூறியிருக்கிறார். மாவட்டத்தில் 195 இடங்கள், அதாவது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக 195 இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கு புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நந்தகோபால் சார், 78 புயல். நந்தகோபால் சார், நன்றி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தஞ்சாவூரில் இருந்து இணைந்து எங்களோட முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அடுத்ததாக வரக்கூடிய செய்தியாளரை நாம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்திலிருந்து செய்தியாளர் செல்வன் ஜெபராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவர்களோடு இப்பொழுது நாம் தொடர்பு கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். கல நிலவரம், அதாவது நாகப்பட்டினம் என்று சொல்லும் பொழுதே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்று சொல்லலாம். அப்போ கல நிலவரம் அங்க எப்படி சார் இருக்குது? நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் 15,000 மேற்பட்டவர்கள் புயல் பாதுகாப்பு தஞ்சமடைந்துள்ளனர். பலர் தங்கள் கால்நடைகளையும் அங்கு அழைத்து வந்துள்ளார்கள். இது போல மாவட்டத்தில் தற்போது கடும் குளிருடன் தொடர்ந்து மிதமான மழை விடாமல் பெய்து வருகிறது. தொடர்ந்து நாகை துறைமுகத்தில் 8 செலுத்தி கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. படைகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதர போக்குவரத்துகள் அனைத்தும் முடங்கியுள்ளது. மாலை முதல் மழையின் அளவு அதிகமாக காணப்படுகிறது. மழை அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால தண்ணீர் வந்து அங்கங்க தேங்கி நிற்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன். எந்த அளவுக்கு அந்த சூழல்? மாவட்டத்தில் உள்ள கடலோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு நிலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குறிப்பாக புகார் உள்ளிட்ட பகுதி, தூர்புகார், சரங்கம்பாடி மற்றும் கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கடல் நீர் சூழ்ந்துள்ளது. இந்த சூழ்ந்துள்ள பகுதிகளில் வெள்ளம் வடிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் கடல் ஆக்ரோஷமாக இருப்பதால் மழை வெள்ளம் தேங்கி வடிவதில் சிரமமாக உள்ளது. இந்நிலையில் மழை வெள்ளம் அதிகமாக உள்ள பகுதியில் தாழ்வான பகுதிகளிலும் உள்ள மக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக பாதுகாப்பு முகாம்களில் அரசு ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். நன்றி, நன்றி திரு செல்வன் சபராஜ் ஜெபராஜ். நாகப்பட்டினத்திலிருந்து கல நிலவரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அன்பு புதிய தொலைக்காட்சி நேயர்களே, புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியிலே நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றியும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல நிலவரங்கள் குறித்தும் நம்முடைய புதிய செய்தியாளர்களின் வாயிலாக செய்திகளை, கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த புயலை பொறுத்தவரையிலே நாம் தமிழக அரசு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி நாம் கண்டிப்பாக அதை செயல்படுத்தும் பட்சத்தில் இந்த புயலிலிருந்து நாம் மீண்டு விடலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.